இலங்கை பாராளுமன்றத்தில் எல்லை தாண்டி வர்ற படகுகளை, வெளிநாட்டு படகுகளை பிடிச்சி சிறை வைத்து 2 கோடியிலிருந்து 6 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கிறதா ஒரு புதிய சட்டத்தை நிறைவேற்றுறதா இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இருக்குது. ஏன்னா 61 நாள் தடைக்காலம் முடிஞ்சு இன்றைக்கி மீன் பிடிக்க போய் ஒரு வாரத்துக்குள்ளே எங்களுடைய படகுகளை இயக்க முடியாமல் எல்லாருமே உன்னை கெட்டில் ஓட்டு இன்றைக்கி பட்டினி பசிமா கிடக்கக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கேன். இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க. மோடியினுடைய இந்திய அரசாங்கம் உடனடியாக நட்பு நாடான இலங்கையை வந்து தொடர்பு கொண்டு இப்படிப்பட்ட கொடூரமான சட்டத்தை நிறைவேற்றுறதை தடுத்து நிறுத்தினேன். ஏன்னா 83 இனக்கலவரத்திலிருந்தே கடுமையாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கி பல 1000 உயிர்களை இழந்து, உடமைகள் இழந்து இன்றைக்கி பாதிக்கப்பட்டு நடுத்தருள் நிற்கிற இந்த மீனவர் சமுதாயத்தை இன்னும் வந்து மேலும் மேலும் துன்பப்படுத்துகிறதற்கு இப்படிப்பட்ட சட்டங்கள். இலங்கையில் 150 படகு இருக்குது, மீனவர்கள் சிறையில் இருக்காங்க. அவங்களையும் வந்து 2 ஆண்டுகளாக விடுதலை செய்து தர இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கும் உடந்தையாக இல்லாமல் தடுத்து நிறுத்தி இந்த மீனவுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும், இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களை ஒன்று திரட்டி கடுமையான போராட்டங்களை இந்திய அரசுக்கு எதிராக நடத்துவோம். இப்படிப்பட்ட சட்டத்தை நிறைவேற்றுறதை தடுத்து நிறுத்துவோம். இப்படிப்பட்ட போராட்டங்களை தூண்டாமல் இப்படிப்பட்ட சட்டங்களை தடுத்து நிறுத்துறது இந்திய அரசாங்கத்தினுடைய கடமை. அதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து பாரம்பரிய மீன்பிடிப்பு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம், புதுசாக ஒரு இடத்துக்கு மீன் பிடிக்க போகலை. இந்திய அரசாங்கம் இதை வந்து உடனடியாக கருத்தில் கொண்டு இப்படிப்பட்ட சட்டங்களை நிறைவேற்றுறதை தடுத்து நிறுத்தணும்.